உன்னையும் என்னையும் நம்மை தேடி வந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி டிசம்பர் மாதம், டிசம்பர் 26 சண்டே. ஒருவேளை 24, 25, 26 மூணு நாள் ஆராதனைக்கு போகிறோமே என்று சலிச்சு போயிட்டீங்களா? இல்லை சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு அற்புதமான வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அது ஏசாமி சொன்னது தான். அது யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், chapter 2 verse 19. ஜீசஸ் ஆன்சர்ட் தெம், டிஸ்ட்ராய் திஸ் டெம்பிள் அண்ட் இன் 3 days ஐ வில் ரேஸ் இட் அப். இந்த இயேசு அவர்களுக்கு பிரதித்துரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் இதை எழுப்புவேன் என்றார். அல்லேலூயா. ஏசாமி கிட்ட ஏன் ஏசாமி இதை சொல்கிறான்னா, ஏசாமி கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறாங்க. ஏசாமி என்ன செஞ்சார், அந்த டெம்பிளை அங்கே உள்ள அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாரு. என்னுடைய ஜப வீடு இதை கல்லர் கொகையாய் மாற்றினீர்களே என்று சொல்லி அடித்து விரட்டுறாரு. அப்போ தான் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுக்கிட்ட, இதெல்லாம் செய்கிறிய, என்ன எதில் எந்த அதிகாரத்தில் நீ செய்கிற, எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கூட, விச் அத்தாரிட்டி ஆர் டூயிங், கிவ் அஸ் அ சைன், ஒரு அடையாளத்தை கூட அப்படின்னு கேட்கும்போது தான் ஏசாமி இந்த பதிலை தருகிறார். என்ன பதில் தர்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து தள்ளுங்கள், 3 நாளுக்குள் இதை எழுப்புவேன். அந்த ஆலயம் கட்டுவதற்கு 40 வருஷங்களானது, 40-43 வருடங்களானது, அரவுண்ட் 40 to 43 years. அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா 40 வருஷம் எடுத்த ஆலயத்தை ஒரு 3 நாளை கட்டி தருவேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் நினைப்பீங்க, என்ன சொல்கிறாரு இயேசுசாமி, அவங்க கேட்டது அடையாளம். இங்கே தான் நாம் சிந்திக்க வேண்டும். பவுல் சொல்கிறாரு, எ பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட், உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவியானவர் கர்த்தர் இங்கே தங்குகிறார், இதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இயேசுசாமி தன் சரீரத்தை சொல்லுகிறார், தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆலயத்தை இடித்து 3ஆம் நாளிலே நான் எழுப்புவேன் சொல்கிறார்ல, அப்படின்னா நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுதான்ப்பா உங்களுக்கு அடையாளம். அதை விட பெரிய அடையாளம் உங்களுக்கு தேவையில்லை, தேவைப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆமாங்க, அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இயேசு நாமத்திலே விசுவாசம் வைங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவர் பதில் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஆமாம், அவங்க அங்குள்ள ஜனங்களும் அவர்கிட்ட அடையாளத்தை கிடையாது, ஆல்வேஸ் சீக் ஃபார் சைன்ஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் கன்னி வயிற்றில் பிறந்தது ஒரு பெரிய அடையாளம். சிலுவையில் உனக்காக எனக்காக மரித்தது இன்னொரு அடையாளம், பாவங்களுக்காக. அவர் உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அது பெரிய அடையாளம். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தில், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்போ அவர் மேசையா, அவர் இரட்சகர் என்பதற்கு அடையாளம், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் பிறந்தார், இறந்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு இருக்கிறார், மீண்டும் நியாயாதிபதியாக வருவார். ஆகவே ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுத்து அவரை இருக்க பிடித்துக்கொள், அவரிடத்துல சரணடைந்து விடு, அவர் உன் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, வருகிற புது வருஷம் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நீர் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற கர்த்தர். ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன்னை விசுவாசித்து உன் நாமத்திலே
ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறாரு. நீ பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன அடையாளம் உன் வாழ்க்கையில்? அவர் உயிரோடு இருக்கிறார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.